அஸ்மத் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ லீலாசுகர் அருளி செய்த ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் இன்றைய ஸ்லோகம் 63-64 ஸ்லோகங்கள். நேற்றைய தினம் கிருஷ்ண அனுபவம் எப்போ எனக்கு கிடைக்கும் என்றும், என் புலம்பலை அவன் எப்போ கேட்பான் தெரியலையே, கண்ணனின் அழகான அந்த நெற்றியும் அந்த மயிர் கற்றைகளும் அந்த மென்மையான பேச்சும் மதுரமான உதடுகளும் ஆச்சரியமான லலிதமான முகமும் அந்த அவன் புல்லாங்குழல் வைத்திருக்கும் அந்த அழகு, அந்த புல்லாங்குழல் இசையின் நாத வெள்ளத்தில் அவன் மெய்மறந்து என்னுடைய புலம்பலை கேட்காமல் இருக்கிறானே, அவன் காதில் விழவில்லையோ என்று அனுபவித்தார். இன்னைக்கு 63 ஸ்லோகத்தில் அவன் ஆபத் பாந்தவன், அவன் ஆபத்து சமயத்தில் ரட்சகன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரார்த்தனையை கேட்கிறார். கதானுகஸ்யாம் நுவிபத்தஷாயாம் கைஷோரகந்திஹி கருணாம் புர்தின கருணாம் புதிர்னஹ விலோச்சனாபியாம் விபுலாயதாபியாம் வியாலோகயிஷ்யன் விஷயீகரோதி. கதானுகஸ்யாம்னு விபத்தஷாயாம் கைஷோரகந்தி கருணாம் புதிர்ணஹ விலோச்சனாபியாம் விபுலாயதாபியாம் வியாலோகயிஷ்யன் விஷயீகரோதி. கண்ணன் ஒரு கருணை பெருங்கடல், கருணாசாகரம், பரமதயாளு, தயாநிதி, அப்படிப்பட்ட அவன் ஆபத் பாந்தவன், ஆபத் ரட்சகன், ஆபத்தில் நம்மை காப்பவன், ஆபத் சகா. ஆனால் ஆபத்து சமயத்தில் அவன் வந்து காப்பாற்றுவான் அப்படின்னா, என்னுடைய எந்த ஆபத்து வேளையில் இளமை மனம் மாறாத அந்த அழகன் கண்ணன் தனது நீண்ட அழகிய பெரிய கண்களினால் என்னை பார்ப்பானோ? எந்த ஆபத்து வேளையில் அவன் என்னை பார்ப்பான்? எப்பொழுது எனக்கு தரிசனம் கொடுப்பான்? அவன் திருவுள்ளம் என்ன அறியேனே தெரியலையே. அவன் ஆபத் பாந்தவன் சரி, ஆபத்தில் சமயத்தில் வந்து காப்பான் சரி, ஆனால் என்னுடைய எந்த ஆபத்து வேளையில் காப்பான் தெரியலையே. எத்தனையோ ஆபத்து வந்துட்டு போயின்னு இருக்கே. அவனுடைய இளமை மாறாத அந்த கண்ணனுடைய அழகு தன் அகன்ற கண்களால் என்னை எப்போ பார்ப்பான் என்று தெரிவிக்கிறார். கதானுகஷ்யாம் நுவிபத்த சாயாம் கைஷோரகந்தி கருணாம் புதிர்ணஹ விலோச்சனாபியாம் விபுலாயதாபியாம் வியாலோகயிஷ்யன் விஷயீகரோதி. கைஷோரகந்திஹி இளமை மணக்கும் கருணாம்புதிஹி கருணை கடலான கண்ணன், கஸ்யாம் எந்த, விபத்தஷாயாம் விபத்தஷாயாம் எந்த ஆபத்து நிலையில், நகா நம்மை, அவரை சொல்ல நம்மை, நம் எல்லாரையும், விபுலாயதாபியாம் விபுல ஆயதாபியாம் பறந்தும் நீண்டும் அழகாயும் உள்ள விலோச்சனாபியாம் கண்களால், வியாலோகயிஷ்யன் கடாட்சித்து கொண்ட அந்த அழகான நீண்ட பெரிய கண்களால் கடாட்சித்து கொண்டு, கதானு எப்போது, விஷயீகரோதி என்னை என்னை அங்கீகரிப்பான், எப்போ என்னை பார்த்து அங்கீகரிப்பான், எப்போ என்னை எனக்கு தரிசனம் கொடுப்பான் தெரியலையே என்று அனுபவித்தவர் அடுத்த ஸ்லோகத்தில், கண்ணனை நேரில் காண்பேனோ நான், அந்த மரகத மணி நீலனை நான் காண்பேனோ, அழக வர்ணித்த தள்ளார். மதுர மதர பிம்பே மஞ்சுளம் மந்தஹாசே சிசிரம் அமிர்த வாக்கியே சீதளம் திருஷ்டி பாத்தே விபுல மருண நேத்ரே விஸ்ருதம் வேணுநாதே மரகதமணி நீலம் பாலம் மாலோகயேனு பாலம் ஆலோகயேனு. எவ்வளோ அழகான ஸ்லோகம். மதுர மதர பிம்பே, மதுரம் அதர பிம்பே, மஞ்சுளம் மந்தஹாசே, சிசிரம் அமிர்த வாக்கியே, சீதளம் திருஷ்டி பாத்தே, விபுலம் அருண நேத்ரே, விஸ்ருதம் வேணுநாதே, மரகதமணி நீலம் பாலம் ஆலோகையேனோ. அவனுடைய உதடுகள்,
கொவ்வை பழம் போல, பவளம் பவளம் போல சிவந்து பார்க்க பார்க்க இனிமையா மதுரமா இருக்குமே அவனுடைய அந்த இரண்டு இதழ்கள் உதடுகள் சிவப்பா கொவ்வை பழம் போல சிவந்திருக்குமே. அவன் புன்னகை அப்பப்பா எழில் கொஞ்சும் அழகு வெள்ளமிட்டு ஓடும் அந்த புன்னகையில். அவன் பேச்சில் குளிர்ச்சி இனிமை இருக்கும். அவன் கண் வீச்சு அது உள்ளத்தை குளிரச் செய்யும் சக்தி இருக்கும். அப்படி கூல் பார்வை உள்ளத்தை குளிரச் செய்யும் சக்தி. கண்கள் நீண்டும் அகன்றும் அழகாக விரிந்து அப்படியே வாத்சல்யத்தை கொட்டும் அழகு அந்த கண்களுக்கு. அவன் வேணுநாதம் நம் செவிக்கு விருந்து. அவன் மரகதமணியை போன்ற அந்த நீல வண்ணனாக இருப்பானே, அவனை எப்ப தழுவுவேன், எப்ப அந்த பாலகிருஷ்ணனை நான் எப்பொழுது காணப்பெறுவேனோ என்று அனுபவிக்கிறார் சுவாமி, அரற்றுகிறார். மதரம் மதுரம் அதர பிம்பே, அதர பிம்பே கோவைப்பழம் போன்ற உதட்டில் மதுரம் இனிப்பும், மந்தஹாசே புன்சிரிப்பு புன்முறுவல், மஞ்சுளம் மனக்கவர்ச்சியும், புன்சிரிப்பில் மனக்கவர்ச்சி நம்ம மனசை கவர்கிறான் அந்த புன்சிரிப்பில், அமிர்த வாக்கிய அமுதம் போன்ற அந்த பேச்சு, சிசிரம் பனித்துளி பெய்தால் போல ஒரு ஒரு ஜில்லுன்னு ஒரு உணர்ச்சி, திருஷ்டி பார்த்தே அவனுடைய பார்வை அப்படி ஒரு பனித்துளி போல ஜில்லுன்னு ஒரு குளிர்ச்சி அவனுடைய பார்வையில், சீதளம் குளிர்ச்சியும் அருண நேத்ரே செவ்வரி படர்ந்த கண்ணில் விபுலம் பரந்த நோக்கு, வாத்சல்யம் வேணுநாதே குழலோசையில் விஸ்ருதம் கேள்வியின் பெருமை பொருந்திய அந்த குழலோசை, மரகதமணி நீலம் பாலம் மரகதமணி போன்ற நீலவண்ணனான பாலகிருஷ்ணன் குழந்தை கிருஷ்ணன், அவனை ஆலோகையேனு நான் நேரில் காண்பேனோ அனுபவிப்பேனோ, அந்த குழந்தை கோவைப்பழம் போன்ற அன்று உதடும் இனிப்பும் புன்சிரிப்பும் மனம் கவரும் அந்த அமுதம் போன்ற பேச்சும் குளிர்ச்சியான பனித்துளி பெய்தால் போல இருக்கும் அந்த கண் பார்வையும் செவ்வரி படர்ந்த கண்களில் என்னை அந்த நோக்கும் குழலோசையில் கேள்வியில் அந்த குழலோசை நாதம் என் செவிக்கு விருந்தாகி அந்த நீலமேக ஷியாமலன் மரகத மணி போல அந்த நீலவண்ணனான குழந்தை கண்ணனை நான் நேரில் காண்பேனோ, என் மரகத மணி வண்ணனை நான் காண்பேனோ என்று அரற்றுகிறார் சுவாமி அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.